ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொதிக்கிற எண்ணெயில் சென்டர் ஃப்ரெஷ், இவ்வளோ சென்டர் ஃப்ரெஷ் இருக்குது, இது மொத்தத்தையும் போட்டால் என்ன ஆகும்? அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சென்டர் ஃப்ரெஷ் எண்ணெயில் போட்டால் என்ன ஆகுன்னு தெரியல, அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எண்ணெய் இருக்குது, சென்டர் ஃப்ரெஷ்ஷும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணியாச்சு, நம்ம கல்லில் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விரைவில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் அதேமாதிரி ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் பாக்கெட்டும் ரெடியாக இருக்குது, அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டர் ஃப்ரெஷ் ஒரு 10 சென்டர் ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டு பிரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், பிரித்து போகிறது சென்டர் ஃப்ரெஷ் எல்லாத்தையும் பிரித்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவெல்லாம் ஜாம்லாம் இருக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆகும் தெரியல. எண்ணெயில் போட்டால் நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சரஸும் கூட. எதனால் மேலே போடும் எண்ணெய் வேறு, என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்மளும் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம். சும்மா ஒரு 10 மாட்டே பித்திக்கி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா மொத்தத்தையும் போடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை கட் பண்ணி ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் சூடானோன்னே நம்ம எல்லா சென்டர் ஃப்ரெஷ்ஷும் போட்டு பார்த்துருவோம். என்ன தான் வந்து சென்டர் ஃப்ரெஷ் அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் போட்டால் என்ன ஆகும் தெரியல, இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். எண்ணெய் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சியாக தான் தெரியும் அப்போ தான் என்ன ஆகுதுன்னு. அடுப்பு நல்லாவே எரியுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வெரி டேஞ்சரஸ் கூட. சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, பாருங்கள் என்ன ஆகுதுன்னு தெரியல. நானும் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு காஞ்சிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு நல்லா சூப்பராக எரியுது. சும்மா ரெண்டே ரெண்டு விறகு தான் வச்சுக்கிறோம், என்னென்னும் காயில். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஃப்ரெஷ் போட்டுடலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரில. சென்ட்ரல் ஃப்ரெஷ் போட்டாச்சு, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அப்படியே இதுமாரி ஆகுது, கொதியுது அப்படியே, இதுமாரி ஆகுது, நொர நொரே ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகுது பாருங்க, அப்படியே நொர நொரே ஆகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் ஃபிஷ் என்ன ஆச்சுன்னு பாருங்க, இதுமாரி ஆகுது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பொங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் நினைக்கிறேன். அதை மட்டும் கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் ஃபிஷ் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அப்படியே பொங்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நுரமேற ஆயிடுச்சு பாருங்க சென்டர் ஃப்ரெஷ். ஏதோ மிதங்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளந்து நோ. ஐயோ போச்சே.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், அப்படியே நுர மாதிரி ஆயிடுச்சு. நோ உள்ளேருந்து பச்சை பச்சை கலரில் வந்துருக்குன்னே தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இதே ஜெல் மாதிரி இருக்குது, அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிட்ட இன்னும் காமிக்கிறேன், கிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், அப்படியே நொறுநொறையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏதோ சென்டர் ஃபிஷ் மாரியே தெரியல, என்னோ இது மாரி ஆகிட்டுக்குது, வெள்ளம் தண்ணி மாரி இருக்குது பாருங்கள். கலரும் மாறிட்டுருக்கு. எப்படி இதில் இன்ச்சின்னு தெரில, சென்டர் ஃபிஷில் எப்படி இவ்வளோ இருக்குதுன்னு தெரில. இதை நான் மொத்தத்தையும் ஒரு பிளேட்டில் ஊற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். சென்டர் ஃபிஷ்ஷு நம்ம போட சென்டர் ஃபிஷ் எப்படி ஆகிட்டுக்குது பாருங்கள், வெள்ளம் தண்ணி மாரி ஆகிட்டுக்குது. இது சென்டர் ஃபிஷ்ஷானே தெரில, எப்படி ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தத்தை ஒரு பிளேட்டில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளேட்டில் ஊற்றலாம், எப்படி ஆகி சென்டர் ஃபிஷ் நம்ம போட்ட சென்டர் ஃபிஷ் என்ன ஆகிட்டுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட சென்டர் ஃபிஷ் எப்படி இருக்குது பாருங்கள். இதாக திரி திரி ஆகிட்டுக்குது, கருப்பு கலர். நம்ம போட 10 சென்டர் ஃபிஷ் இதான் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் கீ ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்துச்சுனே தெரில, இது சென்டர் ஃபிஷில் என்னதுன்னு தெரில, எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்க்கவே ஒரு இதுவாக இருக்குது, வெள்ளை மாதிரியே இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட சென்டர் ஃபிஷ்ஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.